வெல்கம் டு டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் கைட். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்தில் இருக்க புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். மொத்தம் 7 பாடங்கள் இருக்குது. இந்த 7 பாடத்திற்கான வீடியோக்களும் நம்ம சேனலோட பிளேலிஸ்டில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 4ஆவது பாடம் தாவர உலகம். இந்த பாடத்திற்கான புக் பேக் 2 மார்க் ஆன்சர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மிக சுருக்கமாக விடையளி. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், வாழிடத்தை அடிப்படையாக கொண்டு தாவரங்களை வகைப்படுத்துக. இதற்கான விடை வந்து 61, 62, 63வது பக்கங்களில் இருக்குது. இப்போ 61வது பக்கம் எடுத்துக்கோங்க. 61வது பக்கத்தில் வாழ்விடங்களின் வகைகள் எப்படின்ட்டுருக்கா அந்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க. நில வாழ்விடம், நீர் வாழ்விடம், அதாவது நீர் வாழ்வன, நில வாழ்வன, அந்த மாதிரியும் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா குருவினால் ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இதை பார்த்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வாழ்விடங்களின் வகைகள்னு ஹெட்டிங் போட்டு ஃபஸ்ட்டு நில வாழ்விடம், அதுக்கு கீழே இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்தது நீர் வாழிடம், அதற்கு கீழே இந்த 2 பாயிண்ட்டை எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், பாலைவன தாவரங்கள் சிலவற்றை குறிப்பிடுக. இதற்கான விடை பக்கம் 63 இருக்குது. 63வது பக்கம் எடுத்தீங்கன்னா, இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்குது. இந்த படத்துக்கு மேலே உதாரணம் அப்படின்ட்டு இருக்குது. சப்பாத்தி கள்ளி, அகே, சோற்று கற்றாழை, பிரையோஃபிலம், இதுதான் பாலைவன தாவரத்திற்கான தாவரங்கள். செகண்ட் க்வெஸ்சன் ஃபில் மார்க் பண்ணிட்டீங்களா? அடுத்தது 3வது க்வெஸ்சன் பாருங்கள், வாழிடம் என்பதை வரையறு. இதற்கான விடை பக்கம் 60 இருக்குது. 60வது பக்கம் எடுத்துக்கோங்க. 60வது பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு மேலே இருக்கிற இந்த 4 லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 3வது க்வெஸ்சனுக்கான ஆன்சர். 4வது க்வெஸ்சன், இலைக்கும் ஒளிச்சேர்க்கைக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன? இதற்கான விடையை பார்க்கலாம். 4வது க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பாருங்கள், இலை, இதுக்கு 2 பாயிண்ட், ஒளிச்சேர்க்கை 3 லைன். இதை பார்த்து நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது சுருக்கமான விடையிலையில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், மல்லிகை கொடி ஏன் பின்னு கொடி என அழைக்கப்படுகிறது? இதற்கான விடை வந்து பக்கம் 66 எழுதி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், தண்டு பலவீனமானது மற்றும் அவைகளால் நேராக நிற்க முடியாது, எனவே பின்னக்கொடி என்று பின்னுக்கொடி என்று அழைக்கப்படுகிறது. எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன், ஆணிவேர் மற்றும் சல்லிவேரின் தொகுப்புகளை ஒப்பீடு செய்க. இதற்கான விடை பக்கம் 57 இருக்குது. பக்கம் 57 ஆணிவேர் தொகுப்பு, சல்லிவேர் தொகுப்புன்னு 2 ஹெட்டிங் இருக்குல்ல, அந்த 2 பேராகிராஃபையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது 3வது சுருக்கமான விடையிலி, நில வாழிடம் மற்றும் நீர் வாழிடத்தை வேறுபடுத்துக. இதற்கான விடை வந்து பக்கம் 62-60 இருக்குது. 62வது பக்கம் எடுத்துக்கோங்க. நில வாழிடம் மற்றும் நீர் வாழிடத்திற்கான வேறுபாடு இதை பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்தது என்னோட 3வது பாயிண்ட் இங்கே இருக்குது. அடுத்த க்வெஸ்சன், 4வது க்வெஸ்சன் பாருங்கள், உங்களுடைய பள்ளி தோட்டத்தில் உள்ள தாவரங்களை பட்டியலிடுக. இதற்கான விடை ஓமவல்லி, துளசி, மலபார் வேம்பு, நிலவேம்பு, செம்பருத்தி, கற்றாழை, இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது விரிவாக விடையறையில் ஃபஸ்ட்டு 1, வேர் மற்றும் தண்டு ஆகியவற்றின் பணிகளை பட்டியலிடுக. இதற்கான விடை பக்கம் 58-57 இருக்குது. 57வது பக்கம் எடுத்துக்கோங்க. 57வது பக்கத்தில் வேரின் பண்புகள் அப்படின்ட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கா, இந்த 3 பாயிண்ட் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. விரிவான விடையிலையில் ஃபஸ்ட் 1க்கான ஆன்சர். இது கூட அடுத்த பக்கம் திருப்புங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா தண்டின் பணிகள் அப்படின்ட்டு இருக்குது. 58வது பக்கத்தில் இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் விரிவான விடையிலையில் ஃபஸ்ட் 1க்கான ஆன்சர். அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள கருத்து படத்தில் அதன் தொடர்ச்சியான கருத்துக்களை விடுபட்ட இடங்களில் பூர்த்தி செய்க. இந்த படத்தில் விடுபட்டதெல்லாம் எழுதிக்கோங்க. பாலைவனம்,
ஏரி, குளம், காடுகள். அவ்வளவுதான், இந்த பாடத்திற்கான புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.